வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம், மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், மருத்துவ பயன்கள் பற்றியெல்லாம் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை வட்டத்திருப்பி. இந்த வட்டத்திருப்பி மூலிகை மலைப்பகுதிகளில் பாறையினுடைய இடுக்குகளில் வளரக்கூடிய ஒரு கொடி வகையைச் சேர்ந்த தாவரமாகும். பொதுவாக இதற்கு வேறு ஒரு பெயர் மலைத்தாங்கி மூலிகை என்று கூட அழைப்பார்கள். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேர், இலை, தண்டு இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது. இதனுடைய தன்மை சிறிதளவு கசப்புத்தன்மை உடைய மூலிகையாகும். இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, முடக்குவாதம் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலி, முதுகு தண்டு வலி, கழுத்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடியது. ஆமவாதம் என்று சொல்கின்ற அந்த வாத நோயை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவான குணம், வாத சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. மேலும் வயிற்று சிக்கல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, பித்தம், மயக்கம், கிறக்கம் போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. மலமிளக்கியாக இது நமக்கு பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது ஒரு தாய்ப்பால் பெருக்கியாகவும், தாய்ப்பாலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததுமான ஒரு சிறந்த மூலிகை. தாய்ப்பாலே சுத்தமானது தான், இருந்தாலும் அந்த தாய்ப்பாலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு உடல் சோர்வடைந்து இருப்பார்கள், உடல் வலுவின்மையால் அவஸ்தப்படுறவங்களுக்கும், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி குறைபாடு காரணமாக ஏற்படக்கூடிய அந்த குறைபாட்டையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நீர் சுருக்கு, நீர்க்கட்டு, நீர்க்கோர்வை போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது. நீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதனுடைய முக்கிய அம்சம் வேறொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இறைப்பையை சுத்தப்படுத்தக்கூடியது. இறைப்பையை சீராக இயங்குவதற்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதுபோல் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இது இறைப்பையை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் இறைப்பையை சீராக இயங்குவதற்கும் அது பயன்படும். மலச்சிக்கலை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு மாவுச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிடுவதன் காரணமாக மலச்சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. பழங்கள் சாப்பிட்றதில்ல, கீரைகள் சாப்பிடுவது கிடையாது, தண்ணீர் போதிய அளவு குடிக்கிறதில்ல, அந்த மாதிரி இருக்கிறதால அவர்களுக்கு உடல் உஷ்ணம் அடைந்து மலக்கட்டு ஏற்பட்டு விடுகிறது. அந்த மலக்கட்டு ஏற்பட்டதுனாலே அவர்களுக்கு ஆசன வாயில் அரிப்பு, ஆசன வாயில் வந்து வீக்கங்கள், கட்டி, கொப்பளம், இந்த மாதிரியான தொந்தரவுலாம் வந்துடும். அந்த மலக்கட்டு ஏற்பட்டு இறப்பையில் வாயுனுடைய சீற்றம் அதிகரித்துவிடும். அந்த இறப்பையில் ஏற்பட்ட வாயு உடல் முழுவதும் பரவி முதுகுத்தண்டில் வலி ஏற்படுவது, அடிவயிற்றில் கனத்து கொண்டு அந்த அடிவயிற்றில் குத்தல், வலி போன்ற நோயெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாயு தலைக்கு ஏறி அவளுடைய மூளை நரம்புகள் பாதிப்பு அடைவதற்கும் காரணமாக இருந்துவிடும். அதுபோன்ற காலங்களில் அந்த இறைப்பையில் ஏற்பட்ட வாயுவை வெளியேற்றுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் அந்த தலையில் நீர்க்கோர்வை ஏற்பட்டதுன்னா ஒற்றை தலைவலி, கண் பார்வை குறைபாடு போன்ற நோய்கள்லாம் வந்துடும். சில பேருக்கு காது மந்தமாக இருக்கும், அதாவது இந்த நுரையீரலின் அந்த அடிப்பகுதியில் கட்டிய கோழை நீர் என்ன ஒன்று பார்த்திங்கனாக்கா, காதில் போய் அடைக்கும், கண்ணில் வந்து மறைக்கும், அதே போல் தலையில் வந்து ஏறிக்கிட்டு அந்த தலைப்பகுதியிலெல்லாம் ஒரு குற்றல் ஏற்படும். அப்போ இது போன்ற காலங்களில் இந்த மூலிகையை நன்றாக நல்லெண்ணெயில் காய்ச்சி தைலம் வடித்து வைத்து கொண்டு அந்த தைலத்தை தலைக்கு தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த தலைக்கு ஏறிய பித்தம் உடனடியாக இறங்கிடும், உடல் உஷ்ணம் குறைந்துவிடும், அதே போல் வாயு சீற்றத்தினால் ஏற்பட்ட அந்த மூளை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் குணமாயிடும். முடி உதிர்தல் போன்ற நோய் அனைத்தையுமே குணப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த மூலிகையாக இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த வாதம், ஆமை வாதம்னு சொன்னோம், முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த முடக்கு வாதம் வந்ததுனாக்கா உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாது, கை கால் மடக்க முடியாது, விரல்களால் எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூட முடியாத அளவிற்கு கஷ்டப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா அந்த கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டுவிடும். அதுபோல் அந்த கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டு கரையாமல், அந்த வீக்கம் கரையவே கரையாது, ஏன்னா உள்ளே ஒன்று வாயுவினால் பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லைனா நீர் கோர்வையினால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல வீக்கம் வந்துடும். அந்த மாதிரியான அந்த வீக்கங்களை
கரைப்பதற்கு இந்த வட்டத்திருப்பி மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதை நல்லெண்ணெயில் வதக்கி பசை போல அரைத்து அந்த அரைத்த பசையினை அந்த வீக்கங்கள் உள்ள பகுதியில் வைத்து ஒரு காட்டன் துணி, அதாவது அந்த காட்டன் சீலை என்று சொல்வார்கள், அந்த காட்டன் சீலையை சுற்றிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அவிழ்த்து விட்டோமேயானால் அந்த வீக்கங்கள் கரைந்துவிடும். சில பேருக்கு கால் பாதங்களில் வீக்கம் வந்துடும், முழங்கால் பகுதியில் வீக்கம் வருவது போன்ற இடங்களில் இதை பற்றாக பூசும் பொழுது அந்த முழங்கால் வலி வீக்கம் அனைத்தும் கரைந்து குணமாயிடும். இப்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த முதுகு தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய வலி, காரணம் அந்த இடத்துல அந்த தசை நார்கள் கிழிஞ்சிருக்கும், சில பேருக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கும், இரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா அந்த எலும்பு அந்த இடத்துல ஒரு பலகீனமாக இருக்கும். அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வலியை போக்குவதற்கு இந்த வட்டத்திருப்பி மூலிகை, முடக்கத்தான் கீரை மற்றும் குப்பை மீன் இலையை மூன்றையும் ஒன்றாக சம அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் நம்ம வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னாக்கா நெல் உமி அல்லது தவிடு இருக்கும், அந்த தவிட்டுடன் சேர்த்து ஒரு துணியில் மூட்டை போல் கட்டி லேசாக அடுப்பில் வச்சு சூடாக்கணும். அந்த மாதிரி சூடாக்கணும்னா அந்த மூட்டையை வந்து அந்த மடக்கு மேலே வச்சோம்னாக்கா அந்த மூட்டை வந்து சிறிதளவு சூடேறும். அது சூடேறின பிறகு அந்த சூட்டோடு அந்த மூட்டையை வலி உள்ள இடங்களில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இல்லைன்னா சிறிதளவு இந்த நம்ம தைலம் காய்ச்சி வச்சுருக்கிற அந்த தைலத்தையும் தடைவிட்டு அது மேலே கூட ஒத்தடம் கொடுக்கலாம். ஒத்தடம் கொடுக்கும்பொழுது கவனமாக ஒத்தடம் கொடுக்க வேண்டும். முதல்ல அந்த மூட்டையை வந்து நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு பார்க்கணும், நம்மளால் சூடு பொறுக்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு பிறகு தான் அந்த வலி உள்ள இடத்துல நம்ம அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த முதுகு தண்டுவட வலி, கழுத்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி இவை அனைத்துமே குணமாயிடும். இப்போது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வட்டத்திருப்பி மூலிகை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவிற்கு நாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த வட்டத்திருப்பி மூலிகையை இலையை சுத்தம் செய்து வைத்துள்ளோம். ஒரு 5-6 முறை சுத்தம் செய்து கொள்வது நல்லது. இதில் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். இதனுடைய காய் பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி ஒரு வித்தியாசமான காயாக இருக்கும், அது உள்ள பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம இந்த இலையை பயன்படுத்தும் பொழுது அந்த 5-6 முறை தண்ணீர் விட்டு கழுவி கொள்வது மிகவும் நல்லது. இதில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம இப்போது இந்த இலையை எடுத்துக்கிறோம். இதனுடைய வேர் பகுதியும் நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகம்தான். சிறிதளவு கசப்புத்தன்மை உடைய மூலிகை இது. பொதுவாக கசப்புத்தன்மை உடைய மூலிகைகள் அனைத்துமே நம்மளுடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் தன்மை கொண்டது. இதில் ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கொள்வோம். மிளகு ஒரு 3 பிரமாணம் எடுத்துக்கொள்ளலாம், 1/2 தேக்கரண்டி. சீரகம் 1 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி தோல் நீக்கப்பட்டு சுத்தம் செய்து வைத்துள்ளோம். இதில் ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கொள்ளலாம். அதே போல் தேவையான அளவு இந்துப்பு. இந்த மூலிகையை இதுபோல் கஷாயம் வைத்தும் சாப்பிடலாம். இதனுடைய வேர் பகுதியை தனியாக எடுத்து சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக வைத்து கொண்டு, அதாவது கழலை கட்டிகள் மீது விளக்கெண்ணெய் அல்லது வேப்பெண்ணெயுடன் கலந்து சிறிது உஷ்ணப்படுத்தி அதை பற்றாக பூசும் பொழுது அந்த வீக்கங்கள் ஆறாத கழலை கட்டிகள் ஆறிவிடும். அது மட்டுமில்லாத தோல் மீது ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், அலர்ஜி போன்ற நோய்கள் அனைத்துமே குணமாயிடும். சொரியாசிஸ், சொறி, சிரங்கு, படை, கரப்பான் போன்ற நோய்களுக்கும் அந்த தைலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த இலை சாற்றை கூட நம்ம குடிநீராக்கி பயன்படுத்தி உள்ளுக்கு குடிக்கலாம். இதை சார் எடுத்து இதை நன்றாக பற்றாக அரைத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு குளிப்பதன் மூலமாக அந்த தோலில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே குறைந்துவிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்டிப்பு தண்டிப்பாக வரும் தோல் மீது, அது போன்ற நோய்கள் அனைத்துமே குணமாயிடும்.
இப்போது இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது வட்ட திருப்பி கஷாயம் தயாராகிவிட்டது. இந்த கஷாயத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே சாப்பிடலாம். காலை மாலை என்று இரண்டு வேளையும் சாப்பிடலாம். இதற்கு பத்திய முறைகள் எதுவும் கிடையாது. பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த மூலிகையை காலை மாலை என்று இரண்டு வேளையும் ஒரு 15-20 தினங்களுக்கு தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக பசி இன்மையை போக்கக்கூடியது, சிறுநீர் தாரைகளில் உள்ள தொற்று நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, முறை காய்ச்சல், வாத சுரம், நடுக்கு வாதம், நடுக்கு சுரம், குளிர் சுரம், விஷச்சுரம் போன்ற சகல விதமான சுரங்களையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்த சிறந்த மூலிகையாகும். இது ஒரு நல்ல உடல் தேற்றி, உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.